பெங்களூருவில் வருகிற 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் எதிர்க்கட்சிகளில் ஆலோசனை கூட்டம் 24 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடக்கம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன அமர்நாத் சென்ற 21 தமிழர்கள் காஷ்மீர் பனிமலையில் சிக்கியுள்ளனர் நிலச்சரிவு காரணமாக 4 நாட்களாக முகாமில் தங்க வைப்பு தமிழ்நாடு முழுவதும் 300 நியாய விலை கடைகளில் இன்று முதல் தக்காளி விற்பனை தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு கொட்டி தீர்த்த கனமழையால் உருக்குலைந்த இமாச்சல பிரதேசம் சின்னா பின்னமாக காட்சியளிக்கும் மணாலி தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு இதுவரை 40,000-க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் புதுச்சேரியில் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் வரும் 18ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு நடைபெறும் என மாநில அரசு அறிவிப்பு வாக்கு ஒப்புகை சீட்டு கருவியில் புதிய அம்சம் அறிமுகம் தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சமூக வெற்றி பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியடைந்ததால் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு நேட்டோவில் உக்ரைனை இணைக்க தாமதிப்பது ஆபத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம் இஸ்ரேலில் அரசுக்கு எதிராக 4 வலுக்கும் போராட்டம் டெல் அவீவ் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டம் தண்ணீரை தீச்சியடித்து போலீசார் விரட்டியதால் பரபரப்பு அரசியலில் இருந்து விலகுவதாக தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா அறிவிப்பு கடந்த 9 பிரதமராக இருந்து வரும் நிலையில் திடீர் முடிவு விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேற்றம் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் வெற்றி கிராண்ட்ஸ்லாம் அரையிறுதிக்கு 46வது முறையாக முன்னேறி சாதனை இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டொமினிகாவில் இன்று இரவு 7:30 தொடக்கம்